நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அரசு பள்ளியிலே படித்தவர். அரசு பள்ளியினுடைய மாணவ மாணவர்களுடைய கஷ்டம் அவருக்கு தெரியும். எனவேதான் அவர்கள் ஒரு வருங்காலத்தில் ஒரு மருத்துவர்களாக உருவாக வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த உள் ஒதுக்கீடு என்பது மிக மிக அவசியம் என்பதை உணர்ந்த மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதற்காக ஒரு மசோதாவை சட்டமன்றத்திலே கொண்டு வந்து அது வந்து ஆளுநருக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. எனவே நேற்றைக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் சொன்னது போல நம்முடைய மாநிலத்தை பொறுத்தவரை ஒரு சமூக நீதிக்கான மாநிலம். எனவே சமூக நீதி காக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஏழை எளிய கிராமப்புற மாணவ மாணவர்கள் 7.5% உள்ஒதுக்கீடு வழங்குவதன் மூலம்தான் அவர்கள் மருத்துவர்களாக வர முடியும், அவர்கள் கனவு நிறைவேற முடியும் என்ற அடிப்படையிலே அரசை பொறுத்தவரை அரசின் முழுமையான அளவிற்கு அரசுக்கு இருக்கின்ற அதிகாரம் அது குறிப்பிடுச்சுங்க. ஆர்டிகல் 162 இந்திய அரசியலமைப்பு சட்டம் 162 தெளிவாக சொல்லுகின்றது மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று. ஏன்னா அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு நேற்றைய தினம் அரசாணை வெளியிடப்பட்டு தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே மகிழ்ச்சி கொள்ளத்தக்க ஒரு அரசாணையாக இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கின்றது. எனவே இது வந்து எல்லோரும் தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு வரவேற்கின்றார்கள். எங்களை பொறுத்தவரை வந்து சமூக நீதியை எந்த ஒரு நிலையிலும் வந்து அது காக்கப்பட வேண்டும் என்பதற்காக எல்லாவித நடவடிக்கையும் நிச்சயமாக அரசை பொறுத்தவரை எடுக்கும். பை ஆர்டர் ஆஃப் த கவர்னர் தான் வந்திருக்கு. அதனால் வந்து ஒரு நிர்வாக தலைவர் என்னும்போது அந்த ஜியோ வந்து சட்டப்படி பொறுத்தவரையில் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் 162 பிரிவு படி தான் அதிகாரத்து உட்பட்டு தான் இது போடப்பட்டிருக்கு. அதனால் இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. சார், இப்போ நேற்று முன்தினம் பெய்த தொடர் மழையால் 2 மணி நேரத்தில் வந்து சென்னையில் தேங்கிய மழையெல்லாம் வந்து அப்புறப்படுத்தியதாக சென்னை மாநகராட்சி சொல்லியிருக்கு. 2001 நவம்பர் மாதம் பெரும் மழை ஏற்பட்டது. அப்போ வந்து யார் வந்து அன்னைக்கு வந்து மேயராக இருந்தது? அன்னைக்கு வந்து இதே திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு மேயராக இருந்தார். அவர் ஏதாவது ஒரு இடத்த சென்னையில் சுற்றி பார்த்துருக்காரா? அவர் நேராக பெங்களூர் போயிட்டார். ஆனால் அன்றைக்கு அம்மாவுடைய அரசு தான் எல்லா வித தொடர் நடவடிக்கை எடுத்தது. சரி, மத்தியில் இவர்கள் இருந்தபோது சென்னைக்கு பிரத்யேகமாக இந்த வெள்ள நீர் வடிகால் அதையெல்லாம் வந்து நம்ம வந்து பொதுவாக கோவளம் ஆறு, கொசுத்தலை ஆறு, கூவம் ஆறு, அதேபோல் பக்கிங்ஹாம் கிணல் இதையெல்லாம் வந்து தூர்வாரி முழுமையான அளவிற்கு வந்து மழைநீர் போக வேண்டிய அளவிற்கு வழி ஏதாவது அவருடைய 17 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் சென்னைக்கு ஒரு பிரத்யேகமான திட்டத்தை தீட்டினார்களா? எதுவும் கிடையாது. ஆனால் 2014 அந்த பெருமழை பெய்ததின் அடிப்படையில் அந்த அனுபவத்தின் அடிப்படையில் வருங்காலத்தில் சென்னையை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்ற அடிப்படையில் மாநகராட்சி விரிவாக்கம் செய்யப்பட்ட அந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட மொத்தம் 200 வார்டு அதில் ஒருங்கிணைந்த மழைநீர் வடிகாலுக்கு மட்டும் அம்மா அவர்களால் தீட்டப்பட்ட 2014 திட்டம் வந்து 4,34 கோடி ரூபாய் அம்மா அவர்கள் தீட்டினார்கள். அது 100 வந்து அதுதான் வடிநில பகுதி. இந்த வடிநில பகுதியை நம்ம வந்து தூர்வாரி அதை வந்து முழுமையாக மழைநீர் போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு ஏற்படுத்துறதுனால இதுக்கு மட்டும் அந்த 4,34 கோடி ரூபாயில் 1,350 கோடி ரூபாய் வந்து 406 கிலோமீட்டருக்கு வடிகால் மற்றும் நீர்வழி கால்வாய் பணிகள் வந்து முடிக்கப்பட்டிருக்கு. இது வந்து Zone 7, Zone 11, Zone 12. சரி, அதுக்கப்புறம் மண்டலம் 14-15 கோவளம் வடிநில பகுதியில் ஸோ மழைநீர் வந்து கோவளம் வடிநில பகுதியில் அது ஒரு ஸ்கீம். அது கிட்டத்தட்ட ஒரு 1,243 கோடி ரூபாய்க்கு அது இப்போ பணி வந்து நடந்துகிட்ருக்குது. மூன்றாவது வட சென்னை பகுதி. ஸோ இந்த மூன்று வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை அப்படின்னு பிரித்து வட சென்னை பகுதியில் மண்டலங்கள் 1, 2, 3, 7 அதுக்கு வந்து மொத்தம் அந்த கொசத்தலை ஆறு வடிநில பகுதியில் போய் அந்த தண்ணிலாம் போய் மழை தண்ணி போய் விழுணும். அதுக்கு வந்து 2,518 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட 763 கிலோமீட்டர் ஒருங்கிணைந்த மழைநீர் வடிகால் அமைக்கப்படுகின்ற அந்த பணிகள் எல்லாம் விரைவில் வந்து தொடங்கப்படும். ஸோ இப்படி ஒரு இன்டகிரேட்டட் ஒருங்கிணைந்த ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அரசை பொறுத்தவரை இந்த திட்டத்தை தீட்டி செயல்படுத்தியதன் காரணமாக இப்போ கிட்டத்தட்ட வந்து உணர்ச்சியாக
மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2016 பருவமழை காரணமாக அதே போன்று முதலமைச்சரை பொறுத்தவரை 2016-2017 இந்த பருவமழை காலங்களில் ஏற்பட்ட அனுபவத்தின் அடிப்படையில் 15 மண்டலங்களில் 15 ஐஏஎஸ் ஆபீசர் அமைச்சர்கள் ஒரு குழுவை போட்டு அந்த அடிப்படையில் அவர்களெல்லாம் வந்து ஒரு ஆய்வு செய்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த வெள்ள நிவாரண பணிகளில் என்னென்ன பணினா, தூர்ந்து போன மழைநீர் வடிகால்கள், புதிய மழைநீர் வடிகால், சுரங்கப்பாதை சுற்றியுள்ள இடங்களில் வடிகால் அமைக்கும், இதெல்லாம் வந்து இந்த பணிகள். இதுக்கு 800 கோடி ரூபாய் வந்து பணிகள் வந்து முடிக்கப்பட்டிருக்கு. ஸோ நீர்வழி கால்வாய்களில் மழைநீர் தங்குதடைன்னு செல்ல, ஸோ நீர்வழி கால்வாயில் தான் தண்ணி வந்து போய் கடைசியாக விழும். ஸோ அது வந்து தங்கு தடை இல்லாமல் செல்வதற்கு நவீன ஆம்பிபியன் இயந்திரங்கள், ரோபாட்டிக் எஸ்கலேட்டர், மினி ஆம்பிபியன் இயந்திரங்கள், கழிவுகளை அகற்ற ரீசைக்ளர் வாகனம், இப்படி மழைநீர் வடிகால் வந்து 20 பொறுத்தவரில் ஸோ இது அந்த மழைநீர் வந்து நீர்வழி கால்வாயில் போல் விழுணுன்றது. ஸோ அப்படி விழும்போது தான் வந்து பொதுவாக வந்து நீர் வந்து சாலைகளில் தண்ணீர் தேங்காது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பருவமழை வந்து இன்னொரு பக்கம் வந்து நம்ம வந்து மழைநீர் வந்து வடிகின்ற ஒரு நிலை ஏற்படுத்தும் நிலையில் மழை பருவமழை 2020 இப்போ தயார் நிலையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மாநகராட்சி பொறுத்தவரில் 24 மணி நேரம் இயங்கக்கூடிய அளவிற்கு ஒரு கண்ட்ரோல் ரூம் திறந்துருக்கும். வாகனத்தில் வந்து பொருத்தப்பட்ட ரம்பங்கள், மரம் இருந்துச்சுன்னா அது 2 ரம்பம் இருக்குது வாகனத்தில், அதுவுமே கட் பண்ணிடுவாங்க. ஸோ கையில் இயங்கும் ரம்பங்கள் கிட்டத்தட்ட 360 இருக்குது. மின்சாரத்தால் இயங்கும் ரம்பங்கள் கிட்டத்தட்ட 11 வந்து இப்போ வந்து கைவசம் இருக்குது. மண்டல அளவுகளில் வந்து இதெல்லாம் தயாரிந்தது. ஸோ எதிர்பாராத விதமாக இப்போ மழையின் காரணமாக மரங்கள் விழுந்து போக்குவரத்து சகஜ வாழ்க்கை வந்து பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக மாநகராட்சி பொறுத்தவரை இந்த நடவடிக்கை எடுத்திருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மண்டலத்திலும் வந்து மரங்கள் ஏதாவது விழுந்தால் இரவில் விழுந்தால் கூட அகற்றுவதற்கு வேண்டிய இரவு பணிக்குழு இன்றைக்கு வந்து போடப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 18 உயர் கோபுர மின்விளக்குகள் இரவு நேரத்தில் வந்து பயன்படுத்த தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றது. மழைக்காலங்களில் தாழ்வான பகுதியில் வாழும் மக்களை மழை வெள்ளத்திலிருந்து காப்பாற்றும் பொருட்டு 109 இடங்களில் படகுகள் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. 176 நிவாரண மையங்கள் தற்போது வந்து செயல்படுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. 44 நிலையான மற்றும் நடமாடும் மருத்துவக் குழுக்கள் தயார் நிலையில் இருக்கின்றது. 1913 என் புகார் மையம் மற்றும் கட்டுப்பாடறை பொதுமக்களுக்கு உதவும் வகையில் 24x7 அதாவது 24 மணி நேரம் இயங்குகின்ற வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தாழ்வான பகுதிகளில் தேங்கும் மழைநீரை வெளியேற்றுவதற்கு 15 மண்டலங்களிலும் மொத்தம் 570 எண்ணிக்கையில் 5 குதிரை திறன் கொண்டதும், 7.5 குதிரை திறன் கொண்டதும், 10 குதிரை திறன் கொண்ட மோட்டார் பம்புகளும் இப்போ தயார் நிலையில் இருக்குது. 4 பொது சமய அறையில் 1500 பேருக்கு சமையல் செய்யும் அளவிற்கு தேவையான பொருட்கள் தயார் நிலையில் இருக்குது. இது தவிர வெள்ளத்தால் பாதிக்கப்படும் மக்களுக்கு உணவு வழங்க அனைத்து அம்மா உணவகங்களும் உணவு தயாரிக்க தயார் நிலையில் இருக்கின்றது. மின்சார கம்பம் அருந்து தொங்கும் மின்கம்பிகள் மற்றும் மின் இணைப்பு பெட்டிகளை மழைக்காலங்களில் சேதமடையாமல் இருப்பதை இதற்கென நியமிக்கப்பட்ட குழு வந்து கண்காணிக்கின்ற அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. 52 இடங்களில் தேசிய பேரிடர் மீட்பு குழுக்கள், 52 இடங்களில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுக்கள், மாநகர் பேரிடர் மீட்புக் குழுக்கள், ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் மீட்புக் குழுக்கள் குறித்த பகுதியில் வந்து களத்தில் வந்து இருக்கின்ற அளவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. 50 இடங்களில் அம்மா குடிநீர் மையம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக செயல்படுவதற்கு நடவடிக்கை எடுப்படுது. எனவே சென்னை மாநகரத்தை பொறுத்தவரை பருவமழை எதிர்கொள்ள அனைத்து நடவடிக்கை எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து 2014 அந்த 14 பெய்த மழையினுடைய அனுபவத்தை கொண்டு தற்போது அரசை பொறுத்தவரை மாநகராட்சி பொறுத்தவரை சிறப்பாக நடவடிக்கை எடுத்திருக்கானமாக கிட்டத்தட்ட சர்வதேச அளவில் 6 சென்டிமீட்டர் மேலே கனமழை பெய்தால் குறைந்தது 2 மணி நேரம் அது மழை நின்று செல்லும். ஆனால் தற்போது அரசும் மாநகராட்சியும் எடுத்த நடவடிக்கையின் காரணமாக 2 மணி நேரத்துக்குள்ளே மழை நீர் அகற்றப்பட்டது. அதனால் வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து 851 இடங்களில் வந்து மழை நீர் தேக்கம் இருந்தது. கிட்டத்தட்ட 2014
ஆனால் இன்றைக்கி வந்து 13 இடங்கள் தான் மழை நீர் தேக்கம், 854 எங்க அம்மா எடுத்த தொடர் நடவடிக்கை காரணமாக அந்த அனுபவத்தின் அடிப்படையில் இன்றைக்கி வந்து குறைக்கப்பட்டிருக்கு. மழை நீர் தேங்குகின்ற அந்த இடங்கள்லாம் குறைக்கப்பட்டிருக்கு. எனவே இந்த 13 இடங்கள் கூட இப்போ வந்து முழுமையாக வந்து தண்ணீர் அகற்றுகின்ற பணி வந்து விரைவாக நடைபெற்றிருக்கின்றது. சென்னையை பொறுத்தவரை சகஜ நிலை திரும்பி இருக்கின்றது. அமல்படுத்தப்பட வேண்டும். இந்த ஆண்டு கிராமப்புற மாணவ மாணவர்கள் 7.5% உள்ளொதுக்கீடு பெற வேண்டும் என்பதற்காக அரசு இந்த நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. ஓகே.